Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அபி அபி சார், என்ன பை, என்னாச்சு? நீங்க கேபினுக்கு வராம எங்கேயே இருக்கீங்க? அபி என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல சார், நேத்து உங்க வைஃப் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துகிட்டேன். மறுபடியும் யோசிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது எந்த அளவுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணிருப்பேன்னு. ஃபீல் பண்ற நீங்களும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிருப்பீங்க. அபி ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றான்னு உங்களுக்குள்ள தோண இருக்கும். நீங்களும் கோவப்பட்டு பேசுனீங்களா, மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாழ்க்கையில என் மேல அன்பு காற்ற ஒரே நபர் நீங்க தானே நினைச்சேன். சாரி அபி, நானும் ஏதோ ஒரு டென்ஷன்ல அவ்வளவு ஹார்ஷா பேசிட்டேன். உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத அபி. ஏதோ ஒரு எமோஷனல்ல பேசுவேன், அப்புறம் அத பத்தி நான் மறந்துடுவேன். பரவாயில்ல சார், வர்க்கிங் பிளேஸ்ல பாஸ் கிட்ட திட்டுவாங்கறதெல்லாம் யூஷுவலான விஷயம்தான். ஆனா என்னமோ தெரியல, நீங்க என்ன திட்டினது மட்டும் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. நீங்க என்னோட பாஸ்ங்கிறத தாண்டி உங்களை வேற ஒரு பெரிய ஸ்தானத்துல வச்சு பாக்குறதாலயோ என்னவோ, நீங்க என்கிட்ட ஏதாவது திட்டி பேசினா கூட அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. இந்த வீட்டுல இருக்கவங்க யாரு என்ன பத்தி என்ன வேணா நினைக்கட்டும் சார், அது என்ன எந்த விதத்திலயும் ஹர்ட் பண்ணாது. ஆனா நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல கூட என்ன தப்பா நினைச்சிட்டீங்கன்னா என்னால தாங்கவே முடியாது சார். வானதிய வேணும்னு முட்டாள்னு சொல்லல சார், ஏதோ அந்த சிச்சுவேஷன்ல தெரியாம ஃப்ளோல சொல்லிட்டேன் சார். ஆனா அவங்கள நான் அப்படி பேசிருக்க கூடாது. கொஞ்சம் கூட யோசிக்காம நான் அவங்கள அப்படி பேசி அவங்க மனசையும் காயப்படுத்தி உங்க மனசையும் காயப்படுத்திட்டேன். I'm very very sorry sir. அபி என்ன இதெல்லாம், முதல்ல உன் கண்ணு தொட. கண்ணு தொடன்னு சொன்ன. ஃபியூச்சர்ல நான் ஏதாவது பேசினாலும் தப்பா எடுத்துக்காத. நடந்ததே நினைச்சுக்கிட்டு உன்னை பழையெல்லாம் வாங்க மாட்டேன். ஆக்சுவலி நானும் உன்கிட்ட அவ்வளோ ஆசை பேசியிருக்கூடாது அபி. ஏதோ நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி பெருசா இதை யோசிக்காம அப்படியே ஃப்ரீயா விடு. சரி, கேபின்க்கு வா. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.